கோவையில் நீதிமன்ற வளாகத்தின் அருகே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் ஆயுதங்களுடன் ரீல் செய்து பதிவிடும் நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் நேசராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். நேசராஜ், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். கோவையில் 2 நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற பின்புறம் கோகுல் என்பவரை 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்தது. இந்த சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 5 பேருக்கு மார்ச் 1 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கியால் சுடப்பட்ட கௌதம் ஜோஷ்வா ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ரத்தனபுரி, சங்கனூர், கண்ணப்ப நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு தனிப்படை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இது எதற்காக என்றால், இந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் ஒரு ரீல்ஸை வந்து பதிவேற்றம் செய்துள்ளனர். இந்த வருவாளை வைத்துக் கொண்டும் துப்பாக்கியை வைத்துக் கொண்டும் அவர்கள் வீடியோ பதிவிட்டு அதனை வந்து பதிவேற்றம் செய்து வருகிறார்கள். அவர்களை கண்காணிக்கும் பணியை தற்பொழுது போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். வருவாளை வைத்து அந்த பதிவேற்றம் செய்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதே போல இனி வரும் காலங்கள் இளைஞர்கள் இது போன்ற வீடியோ காட்சிகளை பதிவேற்றம் செய்யக்கூடாது எனவும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.